வணக்கம். மெய்யன்கள் பயிற்சி 2.7 இருக்க 5வது சம்மை பார்ப்போம். 5வது சம் √2 மதிப்பை கொடுத்துருக்காங்க. எனில் 8-5√2/3-2√2 மதிப்பை 3 தசம இட திருத்தமாக காணவும் சொல்லியிருக்காங்க. இங்கே √2 மதிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மதிப்பை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் 3 தசம இட திருத்தமாக எழுதுவோம். இப்போ முதல்ல 8-5√2/3-2√2 இதோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை அதாவது 3-2√2 இந்த பகுதியை நம்ம ஒரு விகிதமுறு எண்ணாக மாற்றணும். இதற்கு முன்னாடி சம்லே பார்த்த மாதிரி விகிதப்படுத்தும் காரணி முறையை பயன்படுத்தி ஒரு விகிதமுறு எண்ணாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம √2 மதிப்பை பிரதியிடுவோம். அதுக்கப்புறம் 3 தசம இட திருத்தமாக கண்டுபிடிப்போம். இப்போ முதல்ல நம்ம இந்த இடத்துல √2, இந்த இடத்துல √2 இருக்குல்ல, இந்த இடத்துல √2 மதிப்பை பிரதியிடக்கூடாது. அப்படி பிரதியிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. விகிதப்படுத்தும் காரணியை பயன்படுத்தி பகுதியை விகிதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த √2 பிரதியிடணும். இந்த இடத்துல 3-2√2 இதோட விகிதப்படுத்தும் காரணி என்ன? 3+2√2. அதே என்னால் மேலையும் பெருக்குவோம். இப்போ எப்படி பெருக்குவோம்? 8 × 3, அதே போல் 8 × 2√2. ஃபஸ்ட்டு 8 × 3 = 24, அடுத்தது +8 + 2√2. இதை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? +8 × 2 = 16√2. அடுத்தது -5√2 × 3. அப்போ முழு எண்ணை தனியாக பெருக்கணும். -5 × 3 - 15√2. அடுத்தது -5√2 × +√2. -5√2 × +2√2. முழு எண்களை தனியாக பெருக்கணும். -5 × 2 - 10. √2 ஐயும் தனியாக பெருக்கணும். √2 × √2 = 2. அப்போ -20. அப்போ இந்த இடத்துல -20 எழுதணும். a - b × a + b. அப்போ என்ன ஃபார்முலா? a² - b². அப்போ 3² இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2√2 இருக்குது. -2√2² இப்போ 24 ஒரு முழுஎன், 20 ஒரு முழுஎன். அப்போ 24 - 20 = 4. அடுத்தது 16√2 - 15√2. மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்கிற எண் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதிட்டு 16 - 15 இதை பொதுவாக எழுதணும். 16ல் 15 போச்சுன்னா 1 √2. அப்படின்னா இதற்கான விடை √2. இதற்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? ப்ளஸ். அப்போ +√2/3² பண்ணால் 9, -2² பண்ணால், இந்த 2² பண்ணால் 4 × √2² பண்ணால் 2. அப்போ 4+√2/9 - 8. இதற்கான விட என்ன? 4+√2 - 9 - 8 = 1. அதை எழுத வேண்டாம். இப்போ வந்து பகுதியை நம்ம விகிதமுறை என்ன எழுதியாச்சு. அப்போ இதற்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதற்கான மதிப்பு 4+√2. இப்போ இதற்கு அடுத்து நம்ம இந்த √2 மதிப்பை பிரதியிடுவோம். 4+√2 மதிப்பு என்ன? 1.414. இது எப்படி கூட்டுறது? 4 புள்ளிக்கு அப்புறம் எந்த எண்களுமே இல்லை, அப்போ 0 போட்டுக்குவோம். ஏன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 எண்கள் இருக்குது. அப்போ 3 0 போட்டுக்குவோம் புள்ளிக்கு அப்புறம். அடுத்தது 1.414. இதை கூட்டும்போது நமக்கு 5.414 கிடைக்கும். 5.414. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 3 தசம இடத்திருத்தமாக எழுத சொல்கிறாங்க. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 எண்கள் வரணும், அதுதான் 3 தசம இடத்திருத்தம். அப்போ இதற்கான விடை 5.414. சப்போஸ் இங்கே 2 தசம இடத்திருத்தமாக எழுத சொல்லியிருந்தாங்கன்னா இதை எப்படி எழுதுறது? 5.41. ஏன்னா 1க்கப்புறம் இருக்கிற எண் 5 ஐ விட பெரியதாக இருந்தால் தான் இந்த 1-ஐ 2 மாற்றி எழுதணும். ஆனால் இங்கே 1க்கப்புறம் இருக்கிற எண் 4 இருக்குது, அதாவது 5 விட குறைவாக இருக்குது. அப்போ 2 தசம இட திருத்தமாக கேட்டிருந்தா புள்ளிக்கு அப்புறம் 2 எண்களை அப்படியே எழுதிடணும். 2 தசம இட திருத்தமாக கேட்டால் இந்த மாதிரி எழுத சொன்னேன், ஆனால் இங்கே 3 தசம இட திருத்தமாக எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு 3 தசம இட திருத்தமாக தான் விடையும் வருது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.